ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சண்டே கிளாஸுக்கு ஜெபம் பண்ணலாமா? எல்லா கண்களையும் மூடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, சப்பா அருமையான இந்த நல்ல வேலை காமுக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா சப்பா இந்த ஆரம்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சப்பா சப்பா இந்த இது பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீப்பர் மூலம் ஜபிக்கலாம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சாங் கற்றுக்கலாமா? ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியில் சாயவா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியில் சாயவா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியில் சாயவா. வா 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 ஓடிவா, இயேசுவின் மடியில் சாயவா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, இயேசு உன்னை அழைக்கிறார் நண்பா. ஓடிவா ஓடிவா நண்பா, பெயர் சொல்லி அழைக்கிறார் நண்பா. ஹாய் ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் இது வரையும் பாட்டு டான்ஸு எல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? இப்போ வந்து கதை, ஓகேவா? கதைன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் போல் இருக்குது, அப்படியா? சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு கதை பார்க்கலாமா? ஓகே, ஒரு ஊரில், அதாவது ஆண்டவராகிய வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு வந்து கடற்கரைக்கு போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, வந்து கடற்கரைக்கு போகும்போது கடற்கரையில் என்னென்ன இருக்கும், கப்பல் இருக்கும். அப்புறம் அந்த கப்பலில் வந்து மீனவர்லாம் வந்து மீன் பிடிச்சி நிற்பாங்க. இப்படி இருக்கும்போது அங்கே எல்லாமே அந்த கப்பலுங்க வந்து நிறையா கப்பலுங்கள்லாம் இருந்தது. அங்கே மீன் பிடிக்கிறவங்க கூட நிறையா பேர் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், ஏசப்பா என்ன பண்ணார், இப்போ அந்த கடற்கரைக்கு போனார். போன உடனே அங்கே கப்பல்லாம் இருந்தது. அதில் வந்து ஒரு கப்பலில் என்ன பண்ணார், போயிட்டு என்ன பண்ணார், ஏறத்துக்கு போனார். அந்த வந்து கப்பலில் போயிட்டு ஏற போகும்போது அந்த கப்பலுடைய வந்து அதாவது உரிமையாளர் வந்து சிமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒருத்தர் இருக்கார், ஓகேவா? அவர் தான் அந்த வந்து கப்பலுடைய உரிமையாளர் சிமோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த வந்து படகுக்கு சொந்தக்கார் அவர். அவர் என்ன பண்ணுறாரு, மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், அந்த படகு எடுத்துன்னு போய் மீன் பிடிச்சிட்டு வருவார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார், ஏசப்பா என்ன பண்ணார், போயிட்டு அந்த வந்து சிமோன் அந்த வந்து படகு என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட போயிட்டு, எப்பா இந்த இது கப்பலில் என்ன பண்ணு, கடலுக்குள்ளே தள்ளு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னா, இவர் சிமோனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. என்னடா அது, வந்தார் கப்பலில் தள்ளு, நம்ம போயிட்டு வந்து மீன் பிடிக்கலாம் கடலுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப, நம்ம நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் வந்து வந்து நம்ம வந்து ஓரங்கட்டு உட்காந்துக்கிறோம், வந்தார் படகு ஓரந்தில்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே இருந்தது, ஓகேவா? நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அடா போங்கப்பா, இப்போ தான் வந்து நைட்டுலாம் போய் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு தூக்கமாக வருது, நான் போய் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் அந்த சிமோன் வந்து அப்படி வந்து நினைக்கல.
சரி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தைக்கு வந்து கட்டுப்பட்டு என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், சரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த படகு என்ன பண்ணுறாங்க, அந்த கடலுக்குள்ளே வந்து தள்ளுறாங்க. தன்ன ஒன்று என்ன ஆகுதுன்னா, இவரும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அந்த படகுல ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்த ஒன்று என்ன பண்ணுறாருன்னா, அந்த படகுல என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணி நல்லா வந்து பாட்டு பாடி கத்தனை ஆராதனை செய்கிறாங்க. அந்த படகுல செஞ்சிட்ருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த படகு நல்லா இன்னும் வந்து நடு ஆழத்துக்கு எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அவனும் என்ன பண்ணுறான், சீமன் என்ன பண்ணுறான், சரி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்னும் வந்து அந்த படகு நடு ஆழத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்து என்ன பண்ணுறாரு, உங்களுடைய வலைகள்லாம் என்ன பண்ணுங்கள், எடுத்து அந்த கடலுக்குள்ளே போடுங்க, மீன் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த வந்து சீமனுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, என்னடா இது, ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு, என்னடா இது, நம்ம நைட்டு ஃபுல்லாக போய் வந்து வலையை போட்டு இது பண்ணோம், ஒரு மீன் கூட சிக்கலை, இப்போ இவர் திடீர்னு வந்து இன்னத்துக்கு வந்து வலை போடு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நினச்சிக்கின்னு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஏசுக்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நான் இது வந்து இது இப்போ எப்படி வந்து நடக்கும், நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வலை போட்டோம், ஒன்றுமே எங்களுக்கு மிஞ்சலை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், அவர் வந்து சீமோன் வந்து அவர்கிட்ட வந்து ஏசுக்கிட்ட வந்து கேட்குறாராம். உடனே என்ன ஆகுதுன்னா, அவரும் என்ன பண்ணுறாரு, சரி நான் சொல்லிட்டேன்ல நீங்கள் வந்து வலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் என்ன பண்ணுறாரு, விசுவாசமாக சரி ஓகே சொல்லிட்டாரு நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, வலையை போடுறாங்க. போட்டின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த வலையை கிழியத்தக்க என்ன ஆகுது, மீன்கள்லாம் அந்த வந்து வலையில் வந்து வருது. அவங்க எடுக்க எடுக்க என்ன பண்ணுது, வலை கிழியத்தக்க மீன்கள், அவங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது இப்படி வந்து இவ்வளோ மீனாக வலை வந்து கிழிகிற அளவுக்கு மீனுன்னா அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. வலையை போடுறாங்க எடுக்கிறாங்க, மீன் மீனாக வருது, அவங்களுக்கே வந்து கூட கூட எடுத்து போய் கொட்டுறாங்க, ரொம்ப வந்து ஆச்சரியமாகிடுது அவங்களுக்கு. உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே அந்த சீமோன் என்ன பண்ணுறாரு, உடனே மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து வந்த உடனே உடனே வந்து இயேசுவை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவர் காலில் என்ன பண்ணுறாரு, விழுறாரு. விழுந்த உடனே இயேசுப்பா நான் வந்து நீங்கள் வந்து சொன்ன பேச்சு நான் வந்து கேட்காம இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ மீன்லாம் வந்து இவ்வளோ வந்து வந்திருக்காது, அதனால் நீங்கள் அதை வந்து சொன்னபடியே நான் வந்து கேட்டேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, அந்த ஏசப்பா வந்து காலில் வந்து விழுறாரு. ஓகேவா, அந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, அவனுடைய விசுவாசம், அதாவது அந்த சீமோன் பேதுரு என்ன பண்ணுறான், அதாவது ஏசப்பா மேலே வச்சிருந்த அந்த வந்து விசுவாசத்தினால அவர் சொன்ன உடனே இவன் போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த வந்து நடுக்கடலில் போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த வலையை போட்ட உடனே அவனுக்கு மீன்கள்லாம் வந்து வந்து கிடைக்கிது. அதே போல் நாமளும் என்ன பண்ணுறோம், சிறு பிள்ளைகளாக இருக்கிற நாமளும் என்ன பண்ணோம், விசுவாசிக்கணும். ஓகேவா, ஒரு அதாவது ஒரு உடம்பு செல்லம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணால் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் பசங்களுக்குள்ளே இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து எக்ஸாம் டைம்லாம் வருது, பரீட்சை டைம்லாம் வருது, என்ன பண்ணோம், நம்மலாம் சிறு பிள்ளைகள்லாம் என்ன பண்ணோம், நல்லா படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ஆண்டவர் கொடுப்பார், நம்ம வந்து எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம், ஏசப்பா நம்மளை வந்து பாஸ் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணவர், கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஓகேவா, ஓகே பாய். ஹாய் ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க, பாட்டு டான்ஸு கதைலாம் கேட்டிங்களா, சரி நம்ம வசனம் பார்க்கலாம். நானோ உன் விசுவாசம் ஒய்ந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22:32. நான் ஒரு முறை சொல்கிறேன், அப்பமா மறுபடியும் சொல்கிறீங்களா. நானோ உன் விசுவாசம் ஒய்ந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். லூக்கா 22:32. பாய். ஹாய் குட்டீஸ், இவ்வளோ நேரம் சண்டே கிளாஸ் பார்த்தீங்களா, கதையே வசனம் எல்லாம் கேட்டிங்களா, சரி கடைசியாக ஜோமன்லாம் கண்களை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, அந்த சண்டே கிளாஸை ஆசீர்வதித்து நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்போது கேட்ட பசோத்திர சண்டே கிளாஸ் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த கேட்டதன்படியாக, அந்த கதனின்படியாக நடந்து கொள்ள, வசனத்தின்படியாக நடந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இது ஒவ்வொருவருக்கும் புரோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க, அந்த எக்ஸாம் கூட நல்லா எழுதி பாஸ் பண்ண அடுத்த வகுப்பு போவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவர். சண்டே கிளாஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆவியானவர் நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவர், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலமாக ஜெபங்கையில் நல்ல பிதாவே, ஆமேன்.